ஹாயஸ் இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்னா சென்னை கிளம்பிட்டோம். ஊரை விட்டு சென்னை கிளம்பி இன்றைக்கி நம்ம காரில் போக போகிறோம். பெட்ட சிட்டி என் ஃப்ரெண்டு காரில் இப்போ எப்படி போக போகிறோம்னா வந்து தூத்துக்குடி வழியாக போகிறோம், இல்லாட்டி திருநெல்வேலி டு மதுரை பைபாஸில் போய் சென்னை போயிடும். ஒரு 3:00 கிட்ட வரான் இருக்கோம். வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன். ஊர் விட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. போய்ட்டு என்ன பண்ண எல்லோரும் எப்படியும் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு அங்கே தான் போகணும். நான் அங்கே போய் ஏற்கனவே ஒரு ஒர்க்கு ஒரு வேலைக்கு கூப்பிட்ருந்தாங்க. அது வந்து எனக்கு அது கம்ஃபர்டபுளாக எல்லாம் வேண்டாம்ட்டேன். இப்போ வேறு ஒரு ஒர்க்குக்கு நான் கேட்டிருக்கேன். அங்கே போய் என்னென்னு பார்க்கணும். என்னென்னு கிளம்பும்போது அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்டு வீட்டில் வந்து பிக்கப் பண்ணான். அதுக்கப்புறம் நேராக அவன் காருக்கு டீசல் அடிக்கணும்னு சொல்லி கங்கை குண்டானில் இருக்கிற பல்க்கு போய் அடைச்சிட்டோம். மொத்தம் டீசல் பார்த்தீங்கன்னா 4600 பிடிச்சது ஃபுல் டேங்க் விட்டு ஜிடி. ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து கைத்த டோல் பிளாஸில் போட்டோம். அவனுக்கு ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே இருந்து ரீசார்ஜ் பண்ணிட்டான். அங்கேருந்து நேராக கிளம்பி நம்ம மதுரைக்கு டைரெக்டாக போயிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 8 ஆகுது. கரெக்டாக மதுரை டோல்கிட்ட நிற்கும். சத்தமாக இருக்கிறதுனால அப்புறம் பேசுகிறேன். பாய். மதுரையோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவனும் நானும் உள்ளே போய் அங்கே போய் அவனுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்துட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி திண்டுக்கல் ரூட்டை பிடிச்சி வந்தோம். பரவாயில்ல, திண்டுக்கல் தானதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லி பல்க்கில் நிப்பாட்டினோம். அப்புறம் வேற எங்கேயும் ஸ்டாப் உள்ள எங்கேயும் சாப்பிட நிப்பாடலான்னு பார்த்தோம். பட் ஒரு கடையுமே எங்களுக்கு பிடிக்கலை. ஸோ நேராகிட்டா சென்னை வந்துட்டோம். திருநெல்வேலியிலேருந்து கிளம்ப டைம் பார்த்தீங்கன்னா 6:00. காலையில் 4:00 வந்து சென்னை சேர்ந்துட்டோம். சேர்ந்தோடனே வீட்டுக்கு நேரம் வந்துட்டோம். மார்னிங் 4:00 கிட்ட வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 9:00 நீ சடவுன்னு வேறு எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்க. நான் மட்டும் ரூமில் இருக்கேன். பார்ப்போம் வேறு நல்ல கண்டர் கிடச்சா விளாக் போடுறேன். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சிறப்பு செய்ய பண்ணிடுங்க. கரெக்டாக நான் போய் தூங்க போகிறேன்.